வணக்கம் தமிழா. டிஎன்பிசி செயலர் நந்தகுமார் வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறை கூடுதல் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதை யார் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தலைமை செயலர் ராஜீவ் ரஞ்சன் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இப்போ டிஎன்பிசி செயலர் நந்தகுமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் டிஎன்பிசி செயலாக இருந்திருக்காரு, அவர் என்னென்ன மாற்றம் டிஎன்பிசியில் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா April 2018 டிஎன்பிசி செயலராக நியமிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக டிஎன்பிசி செயலராக இருந்திருக்காரு. இதில் பல்வேறு மாற்றங்களை டிஎன்பிசி தரப்பில் கொண்டு வந்திருக்காரு. முக்கியம் பார்த்தோன்னா குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு போதிய பாடத்திட்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு தான் நடைபெறும், அதை வச்சு ஆள் எடுத்துருவாங்க குரூப் 2A. அதே மாதிரி குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இதை வச்சு எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ண இவர் புதிய முறை என்ன அறிமுகப்படுத்தினா பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A ரெண்டையுமே பொதுவாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும், குரூப் 2க்கு இன்டர்வியூ இருக்கும், குரூப் 2A இன்டர்வியூ இருக்காது, அவ்வளோதான் மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்மே மாறியிருக்கு. ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தமிழில் 100 கொஸ்டின், GK 75, Max 75 இருந்துச்சு. இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா GKவே 175 கொஸ்டின், Max 75 கொஸ்டின் அப்படி மாதிரி இருக்குது. இது ரெண்டுக்குமே குரூப் 2, குரூப் 2 ரெண்டுக்குமே அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பார்த்தீங்கன்னா 20 தேர்வு நடைபெறும் சொல்லியிருந்தாங்க, அன்றைப்போ அது கிடையாது. ஒரு தேர்வு தான் எப்பயும் போல் உள்ள சிலபஸ் தான் இப்போயே இருக்குது. ஓகேங்களா? அதாவது தமிழ் 100 கொஸ்டின், GK 75, Max 75 இது தான் சிலபஸ் படி இருக்குது. 10ஆம் வகுப்பு தர அடிப்படையில் தான் இருக்குது. ரிவைசர் சிலபஸில் அப்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாகும். ஒரு தேர்வு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாம் வச்சு முடிக்க ரொம்ப லேட்டாக, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சுடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 150 கொஸ்டின் GK, 50 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின் GK, 75 கொஸ்டின் மேக்ஸாக மாற்றிட்டாங்க. அதே பார்த்தா தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஏன் மாற்றம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2019 டிஎன்பிசி குரூப் 4 பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுச்சு. ஸோ அதை தடுக்கும் விதமாக தான் இப்போ புதிய ஓஎம்ஆர் சீட்டு வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரை ஃபில் பண்ண போகிறோம். ஓஎம்ஆரை ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பென்னில் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பிளாக் ஆர் ப்ளூ இருந்துச்சு, இப்போ பிளாக் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். அதை ஃபில் பண்ணிவிட்டு ஏ எத்தனை கொஸ்டின் அடிச்சுக்கணும் அதில் எழுதணும். அதே மாதிரி மொத்தம் எத்தனை கொஸ்டின் அடிச்சுன்னு எழுதணும். இது இல்லாமல் இ ஆப்ஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்வுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி தேர்வுனா ஒரு காமனாக அரை மணி கழிச்சு லேட்டாக கூட போகலாம் உள்ளே விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, 10 மணி தேர்வாக நீங்கள் முன்னாடியே போயிருக்கணும். அந்த குறிப்பிட்ட டைமில் போகலை அப்படின்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அதே மாதிரி 1 மணிக்கு தேர்வு முடியுதுக்கு முன்னாடி வெளியே விட்ருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தேர்வு முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ஒரு காமன் நேரம் எதுக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஏ எத்தனை அடிச்சிங்க, பி எத்தனை அடிச்சிங்கன்னு ஸோ கால்குலேட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் கொண்டு போக வண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொண்டு போய் முறைகள் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வண்டியிலேயும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடும் அப்படின்னு ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டிருக்கு. இப்போ அது ஆர்ஐபி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஆதார் பயோமெட்ரிக்கில் போய்கிட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அப்டேட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் போய்கிட்டிருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்து நிறைய பேர் ஆதார் கார்டு நம்பரில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு அட்டன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி செயலர் நந்தகுமார் வந்து கொண்டு வந்த டிஎன்பிசியில் நிறையா விஷயங்கள் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு முடிவில் பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிடுறாங்க. அதே மாதிரி கீ ஆன்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுப்பு தெரிவிக்கணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே மறுப்பு தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. இந்த தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.